Hi friends, welcome back to my channel. In this channel, we have Maggie veg, super vegetables, and we have a healthy breakfast recipe ready for you. We have 2 thakkali, 1 carrot, 1 kodamalaga, 4 beans, 1 chinna urlakalangu, 2 periya vengayam, 2 pachamalaga, konjama karvapilla eduthiruken, kudave 2 packet Maggie vandu na iniki eduthiruken friends. இப்போ இது பண்றதுக்கு ஒரு கடாய் வந்து சூடு பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு oil சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய கீறிட்டு நான் உள்ள சேர்த்திருக்கேன் இப்போ பச்சை மிளகாய் வந்து கொஞ்சமா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல பொடி பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்ல சும்மா ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்கினா போதும் இப்போ 2 நிமிஷம் வதங்கனது போதும் இப்போ நம்ம கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ கூடவே சின்ன சின்னதா நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து உங்களுக்கு வேணும் அப்படினா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு 2 சின்ன தக்காளி எடுத்திருந்தேன் எனக்கு இந்த 2 பாக்கெட் மேகிக்கு வந்து இது கரெக்டா இருந்துச்சு நல்லா இது வந்து குழைய வெந்து வரணும் தக்காளி தக்காளி வந்து நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணியிருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு வந்து உள்ள சேர்த்திருக்கேன் நல்ல பொடி பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன கொடமளகா ஒரு சின்ன கேரட் கூடவே வந்து ஒரு 4-5 பீன்ஸ் வந்து பொடி பொடியா நறுக்குனது அதையும் வந்து உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாத்தையுமே நம்ம வந்து வதக்கி விடலாம் நம்ம சேர்த்திருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்னதா நறுக்கி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்ல ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நீங்க கலரி விட்டுட்டீங்க அப்படினால அது சீக்கிரமா வெந்துரும் அடுப்பு நல்ல மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு இந்த மாதிரி வதக்கி விடுங்க தேவைப்படுச்சு அப்படினா ஒரு மூடி போட்டு கூட நீங்க மூடி வச்சு வேக வைக்கலாம் வெஜிடபிள்ஸ் இப்போ இந்த காய் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இத வந்து mix பண்ணி விடலாம் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து ஒரு அளவுக்கு வந்து வதங்கி வந்திருச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிரலாம் இப்போ பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு நல்லா வந்து குக்க ஆயிடுச்சு காய் இப்போ இத கலந்து விட்டுட்டு நம்ம மேகிக்கு மசாலா வரும் இல்லையா அந்த மேகி மசாலா வந்து எனக்கு 4 பாக்கெட் இருந்துச்சு அந்த 4 பாக்கெட்டும் வந்து ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி அதையும் உள்ள சேர்த்துக்கோங்க கூடவே வந்து உங்களுக்கு நல்ல காரமா வேணும் அப்படி நினைச்சீங்கனா கொஞ்சமா மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இதெல்லாத்தையுமே வந்து நல்லா நம்ம கலந்து கொடுத்துறலாம் ஒரு 2 நிமிஷம் இது வந்து வதக்கி விடுங்க அதோட ஸ்மெல் எல்லாமே போகட்டும் போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த மேகிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து மேகிய உள்ள சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணி வந்து நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மேகி வந்து உள்ள சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு 2 பெரிய பாக்கெட் எடுத்திருந்தேன் சோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 2 சின்ன சின்ன பீஸ் வந்து இருந்தது சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 4 பீஸ் இருக்கு நல்லா இந்த மாதிரி உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த மேகி வந்து ஒரு அளவுக்கு வந்து வெந்து நல்லா எல்லாமே உள்ள உடைஞ்சிரும் இந்த டைம்ல உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இது நீங்க பண்ணும்போது அடுப்பு வந்து நல்ல ஒரு உங்களுக்கு மீடியம் फ्लेம்லயே வெச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து சீக்கிரமா அடியில பிடிக்காம உங்களுக்கு கரெக்ட்டான ஒரு பதத்துல மேகி வந்து வெந்து வரும் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்ட பின்னாடி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரலாம் இப்போ கொஞ்சம் மிச்சம் இருக்கிற தண்ணியும் நல்லா வந்து dry ஆகி வரட்டும் இப்போ பாருங்க தண்ணி எல்லாம் ஒரு அளவுக்கு நல்லா dry ஆகி உங்களுக்கு கரெகட்டான ஒரு ஸ்டேஜ்ல வந்து கடச்சிரும் மேகி இப்போ வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து உள்ள சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும் அப்படினா சேர்த்துக்கோங்க சேத்திங் அப்படினா டேஸ்ட் வந்து நல்லா இன்னும் உங்களுக்கு வந்து தூக்கல கிடைக்கும் அதனால
அவ்வளோதான் நம்மளோட மேகி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சுட சுட வந்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய காய்கறிகளும் போட்டு செஞ்சதுனால ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.